பாடம் ரெண்டு கலப்பெண்கள். கலப்பெண்களில் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு 2.1, பயிற்சி 2.1 ஒரே கான்செப்ட். அதாவது பயிற்சி 2.1க்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.1 தான், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த பயிற்சிக்கான எடுத்துக்காட்டு. இதை பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி புரியும். இந்த எடுத்துக்காட்டு 2.1 தெரிஞ்சிங்கன்னா ஐயின் அடுக்குகளுக்கான ஃபார்முலாலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை ஃபார்முலான்னு சொல்லலாம், வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ ஐ ஃபவர் ஜீரோ, எனி திங் ஃபவர் ஜீரோ ஓட வேல்யூ 1. அது ஒரே கான்செப்ட் தான், அதை விட்டுருங்க. ஐ ஃபவர் 1னா அதோடய வேல்யூ ஐ, ஏன்னா அடுக்கு 1 இருக்கும்போது அதே வேல்யூ தான் வரும். ஐ ஃபவர் 2னு வந்தால் மட்டும் -1. இதை நீங்கள் மெமரி பண்ணி ஆகணும். அடுத்து ஐ ஃபவர் 3னா ஐ ஃபவர் 2யும் ஐ ஃபவர் 1யும் பெருக்குனா ஒரே நம்பரை பெருக்கும்போது அடுக்க கூட்டுவோம், 2யும் 1யும் கூட்டினா 3னு வந்துடும். ஓகேவா? அப்போ ஐ ஃபவர் 2யும் ஐ ஃபவர் 1யும் பெருக்கும்போது அதோடய ஆன்சரை 2யும் பெருக்கணும், ஐயவும் -1யும் பெருக்கணும். -1 ஐயை பெருக்கும்போது ஒரு ஐ, -ஆல் பெருக்கும்போது -5 வரும். ஓகேவா? அடுத்து ஐ ஃபவர் 4, ஐ ஃபவர் 4னா ஐ ஸ்கொயரையும் பெருக்குவோம். அப்போ -1யும் -1யும் பெருக்கும்போது +1. இதில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, அதாவது அடுக்கு இரட்டைப்படையில் வந்தால் 0, 2, 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்பர்ஸ் வரும். அடுக்கு ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா 1, 3 வரும்போது பாருங்கள் ஐயோட வேல்யூ தான் வரும். ஓகேவா? அது ப்ளஸ் ஆர் மைனஸில் வர்றதுக்கு சொல்லலை, நம்பர்ஸ் வருமா ஐ வருமாங்கிறது. அடுக்கு இரட்டைப்படையில் இருந்தால் நம்பர் வரும், அடுக்கு ஒற்றைப்படையில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஐங்கிற லெட்டர் தான் வரும். அதே இது மைனஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் போட முடியாது, அதனால் ஐ ஃபவர் -1லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஐ ஃபவர் -1, அடுக்கு -1 இருக்கும்போது வேல்யூ -ல மாறும். ஓகேவா? அப்போ -5 வரும். அதே ஐ ஸ்கொயர்னு வந்தாலும் ஐ ஃபவர் -2னு வந்தாலும் அதோடய வேல்யூ -1 தான் வரும். ஐ ஃபவர் -3, ஐ ஃபவர் -3னா என்ன பண்ணோம், ஐ ஃபவர் -2யும் ஐ ஃபவர் -1யும் பெருக்குவோம், -1யும் -5யும் பெருக்கும்போது. ஓகேவா? மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஓர் ஐ ஐ. ஓகேவா? அடுத்து ஐ ஃபவர் -4னு வரும்போது ஐ ஃபவர் -2யும் ஐ ஃபவர் -2யும் பெருக்கும், -1யும் -1யும் பெருக்கும்போது +1 மாறும். அதாவது ஐ ஃபவர் -4னு எடுத்துக்கிட்டாலும் ஐ ஃபவர் 4னு எடுத்துக்கிட்டாலும் அதோடய வேல்யூ 1 தான். அந்த டேபிள் நீங்கள் மனப்படம் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஐயின் அடுக்கு 0, 1, 2, 3, 4 இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஐ ஃபவர் 1, சரி ஐ ஃபவர் 7, ஐ ஃபவர் 7 அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலன்னா ஐ ஃபவர் 4+3னு பிரிக்கலாம். இது தனித்தனியாக எழுதலாம், ஏன்னா ஒரே நம்பர் பேருக்கும்போது அடுக்க கூட்டவோ கழிக்கவோ செய்ய முடியும். குறிக்க ஏற்ற மாதிரி இது கூட்டியிருக்காங்க. அப்போ ஐ ஃபவர் 4 பெருக்கல் ஐ ஃபவர் 3னு வரும். ஐ ஃபவர் 4னா அதோடய வேல்யூ 1 தான். ஓகேவா? ஐ ஃபவர் 3னா அதோடய வேல்யூ -5. அப்போ 1 - -5 வரும். இதில் ஐ ஃபவர் 4 அதோடய வேல்யூ 1னால 1 பெருக்குனா அதே வேல்யூ தான் வரும். ஐ ஃபவர் 4 விட்டுருங்க, ஐ ஃபவர் 3 மட்டும் பார்க்குறோம். ஓகேவா? ஐ ஃபவர் 3னோட வேல்யூ -i. அடுத்து ஐ ஃபவர் 1729, 1729னா இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிங்க, 4 வர மாதிரி பிரிச்சுக்கலாம். ஐ ஃபவர் 1728 பெருக்க ஐ ஃபவர் 1, ஏன்னா 1700 பெருக்கும்போது அடுக்க கூட்டும், 1728 ஒன்றையும் கூட்டினா 1729. இப்போ 1728 எதுக்காக பிரிக்கிறோம் அப்படின்னா 1728 4 வகுத்தீங்க அப்படின்னா 4 ஓகேவா? இது 4 4 அதோடய வேல்யூ 1 தான். ஓகேவா? இதோட வேல்யூ 1, இதை விட்டுருங்க, 1 பிறகுனா அதே ஆன்சர் தான் வரும். அதனால் இந்த வேல்யூ விட்டுட்டு ஐ ஃபவர் 1. ஓகேவா? அடுக்கு 1னா அதே வேல்யூ தான், அப்போ 5 வரும். அடுத்தது 3வது சம் பார்த்தீங்கன்னா ஐ ஃபவர் -1924 ப்ளஸ் ஐ ஃபவர் 2018. ஓகேவா? இப்போ ஐ ஃபவர் -1924 இது வந்து பார்த்திங்கன்னா 1924 4 வரும். ஓகேவா? ஐ ஃபவர் -1924
இது வந்து ரெண்டு நம்பராக காமிக்கணுங்கிறதுக்கு ப்ளஸ் ஜீரோன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ 1924 உங்களுக்கு நாலின் மடங்கு, நாலின் மடங்கு மைனஸில் வந்தாலும் ப்ளஸில் வந்தாலும் அதோட வேல்யூ ஒன்று தான். எனிதிங் ஏ ஜீரோ சேர்த்தனா எனிதிங் ஃபவர் ஜீரோவோட வேல்யூ ஒன்று தான். அப்போ இதுக்கான வேல்யூ ஒன்றுன்னு வரும். ப்ளஸ் ஐ 2018. ஓகேவா? 2018 வந்து நாலாவது வகைப்பாட்டில் வராது. இதை வந்து எப்படி எழுதுனா 2016 ப்ளஸ் 2. 2016 நாலாவது வகைப்பாட்டில் வகுத்திங்கன்னா மீதி ஜீரோ வரும். அப்போ 2016 நாலின் மடங்கு, அதை வெட்டலாம். அதாவது இதுக்கான வேல்யூ என்னென்னா இது நாலின் மடங்கு ஒன்று தான் வரும். எனிதிங் ஃபவர் ஜீரோ அடுக்க வந்து கூட்டணும், ஜீரோவை கூட்டினா வேல்யூ மாறாது. உங்களுக்கு இந்த மைனஸ் வேல்யூ புரியல அப்படின்னா எனிதிங் ஃபவர் ஜீரோவுக்கு வேல்யூ போடலாம், இங்கே ப்ளஸ் ஜீரோ போடவே தேவையில்ல. 1924 இது நாலின் மடங்கு, அப்போ அதோட வேல்யூ ஒன்று. ஓகேவா? இப்போ இதில் பார்க்கணும் அப்படின்னா 2016. ஓகேவா? 2016 நாலின் மடங்கில் வரும். நாலின் மடங்கில் வரும்போது அதோட வேல்யூ ஒன்று, அடுக்கு ரெண்டுக்கான வேல்யூ மட்டும் நம்ம எழுதுனா போதும். அதாவது ஐ ஃபவர் 2. ஏன்னா 2016 வேல்யூ ஒன்று, அதை விட்டுருங்க. ஏன்னா ஒன்றால் பிறகுனா அதே வேல்யூ தான். ஐ ஃபவர் 2 அப்படின்னா அங்கே வேல்யூ வந்து மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஓகேவா? இதோட வேல்யூ ஒன்று, இதோட வேல்யூ மைனஸ் ஒன்று. ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் பிறகுனிங்கன்னா மைனஸ் ஒன்று வரும். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே ஐ ஃபவர் மைனஸ் 1924 ஒன்று, இந்தாண்ட வேல்யூக்கு மைனஸ் ஒன்று. ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ. பாருங்கள் சிக்மாவில் கொடுத்துருக்காங்க. என்னோடய வேல்யூ ஒன்றுலேருந்து 100 வரைக்கும் கொடுக்கலாம். ஐ ஃபவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஐ ஃபவர் என்னுக்கு தான் வேல்யூ ஒன்றுலேருந்து 100 வரைக்கும் தரலாம். அப்போ ஐ ஃபவர் 1 ப்ளஸ் ஐ ஃபவர் 2, ஐ ஃபவர் 3 ப்ளஸ் ஐ ஃபவர் 4 ப்ளஸ் ஐ ஃபவர் 5, ஐ ஃபவர் 6, ஐ ஃபவர் 7, ஐ ஃபவர் 8. இதே மாதிரியே போணுச்சுன்னா அதை நாலு நாளாகவே பிரிச்சுக்கிறோம். 4, 8, 12 போவோம். 20 நாங்கள் 80, 84, 88, 92, 96 வரைக்கும். அடுத்து 97 எழுதலாம். முன்னாடி ஒரு ப்ளஸ் போடுங்க. 98. ஓகேவா? இப்போ நாலு நாளாக பிரிச்சுங்க. கடைசி ரெண்டு வேல்யூ இருக்கட்டும். இப்போ இது நாலு நாளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐ ஃபவர் 1 ப்ளஸ் ஐ ஃபவர் 2 ப்ளஸ் ஐ ஃபவர் 3 ப்ளஸ் ஐ ஃபவர் 4. இதுவும் பார்த்திங்கன்னா நாலாவது வாய்ப்பாடு, நாலாவது வாய்ப்பாடு இப்போ தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐ ஃபவர் 1, ஐ ஃபவர் 2, ஐ ஃபவர் 3, ஐ ஃபவர் 4 தான் மீதி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? 96 எல்லாத்துலேயும் வெளியே எடுத்துடலாம். அப்போ ஐ ஃபவர் 1, ஐ ஃபவர் 2, ஐ ஃபவர் 3, ஐ ஃபவர் 4. ஓகேவா? ஐ ஃபவர் 101, ஐ ஃபவர் 102 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது நாலாவது வாய்ப்பாட்டில் வராது. இப்போ ஐ ஃபவர் 4 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய வேல்யூ எப்படி வரும்னா ஐ ஃபவர் 1 வேல்யூ ஐ ப்ளஸ் ஐ ஃபவர் 2 வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு வருமா? அடுத்தது ஐ ஃபவர் மைனஸ் சாரி ஐ ஃபவர் 3 வேல்யூ மைனஸ் ஐன்னு வருமா? ஐ ஃபவர் 4 வேல்யூ ப்ளஸ் 1. அதுதான் இங்கேயும் ஐ ஃபவர் 1 ஐ ஓர் ஐ ஐ, அதாவது அடுக்கு 1 இருந்தால் அதே வேல்யூ தான், ஐயின் அடுக்கு 2 இருந்தால் அதோட வேல்யூ மைனஸ் 1. ப்ராக்கெட் போட்டு மைனஸ் 1 போட்டாலும் சரி, அல்லது இந்த ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் போட்டு அப்படியே 1 போட்டாலும் சரி. ஐ ஃபவர் 3 மைனஸ் ஐ, ஐ ஃபவர் 4 1. அதுதான் தாண்டி வரும். ஐ மைனஸ் 1 மைனஸ் ஐ ப்ளஸ் 1. ஐ ஃபவர் 101, ஐ ஃபவர் 102. ஓகேவா? இப்போ இந்த மைனஸை
ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஐக்கு மைனஸ் ஐ கேன்சல் ஆயிரும், இது ஜீரோன்னு வந்துடும். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஜீரோ, இதுவும் ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ. அடுத்தது ஐ ஃபவர் நூற்றி ஒன்று, நூற்றி ஒன்றுங்கிறது நூறு வரைக்கும் நாலாவது வாய்ப்பாட்டில் நாலின் மடங்காக வந்துடும், அப்போ மீதி ஒன்று தான் இருக்கும். ஓகேவா, ஐ ஃபவர் ஒன்று, ஐ ஃபவர் ரெண்டு. ஏன்னா இதில் இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு வருது, நூறுங்கிறது நாலின் மடங்கு, நூறை விட்டுருங்க, ஏன்னா நூறுக்கோட வேல்யூ ஒன்றுன்னு வரும். ஓகே, ஒன்றால் பிறக்குன்னா அதே வேல்யூ தான், அதனால் மீதி இருக்கிற ஒன்றுக்கும் மீதி இருக்கிற ரெண்டுக்கும் தான் போடுறேன். ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ப்ளஸ் ஜீரோ, ஐ ஃபவர் ஒன்னோட வேல்யூ ஐ, ஐ ஃபவர் ரெண்டோட வேல்யூ மைனஸ் ஒன்று. அப்போ இது எப்படி எழுதலாம், மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ. அஞ்சாசம் பார்த்திங்கன்னா ஐலேயே ஒன்று ரெண்டு மூணு அதே நாற்பது வரைக்கும், இது எல்லாமே பெருக்கல் இருக்குது, அதனால புரிஞ்சுங்க. இப்போ பெருக்கும்போது அடுக்கை வந்து கூட்டுவோம், அடுக்கை கூட்டினோன்னா ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் கூட்டுவோம். ஓகேவா, தொடர்ச்சியான எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலானா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. இப்போ ஐயின் அடுக்கு, ஏன்னா அடுக்கில் இருக்கிற வேல்யூ தான் தொடர்ச்சியாக இருக்குது, தொடர்ச்சியாக இருக்கிற நம்பர் கூட்டுவோம். ஏன்னா இப்போ ஐயவும் ஐ ஸ்கொயரையும் பெருக்கும்போது அடுக்கை கூட்டுவோம். இங்கே அடுக்கு ஒன்று இருக்கிறதா அர்த்தம், இங்கே அடுக்கு ரெண்டு, ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு. ஓகேவா, அப்போ நாற்பது வரைக்கும் இருக்குது, இந்த நம்பர் எல்லாத்தையுமே கூட்டி அடுக்கில் வைப்போம். அதாவது ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் எல்லா நம்பரையும் கூட்டணும். அதுக்கு ஷார்ட்கட்டு தான் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. என்னோடய வேல்யூ நாற்பது, மொத்தமாக நாற்பது நம்பர் வரைக்கும் இருக்குதா, அப்போ நாற்பது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன், நாற்பது ப்ளஸ் ஒன் நாற்பத்தொன்று பை டூ. ஓகேவா, இதை கேன்சல் பண்ணால் இருபது, பை நாற்பத்தொன்று நானூற்றி பத்து, இருபது நாற்பத்தொன்று எட்நூற்றி இருபது, ஐயன் அடுக்கு எட்நூற்றி இருபது. எட்நூற்றி இருபதுங்கிறது, எட்நூற்றி இருபதுங்கிறது நாலாவது வாய்ப்பாட்டில் வரும், ஏன்னா எட்நூறுங்கிறது நாலாவது வாய்ப்பாட்டில் வரும். இரநூறுனாங்க எட்நூறு, ஐநாங்க இருபது. ஓகேவா, அப்போ அதுக்கு வந்து ஐ ஃபவர் ஜீரோன்னு கொடுத்துக்கலாம், ஏன்னா நாலின் மடங்கு போயிடுச்சுன்னா மீதி வந்து ஜீரோ தான் இருக்கும். எனிதிங் ஃபவர் ஜீரோவோட வேல்யூ ஒன்று.